Hi friends, welcome to Tnpsc Pop. நம்ம Tnpsc Pop சேனலில் கண்டினியூவாக குரூப் எக்ஸாம்ஸோட தமிழ் சிலபஸ் தான் கவர் பண்ணிட்டு வரோம். நிறைய குவஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு தெரியணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். இந்த டாபிக்ல இருந்தால் குவஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இதிலேருந்து கண்டிப்பாக 2 மார்க்ஸ் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி டாபிக் அடைமொழியால் குறிக்கப்படும் சான்றோர்கள் பற்றி நிறைய குவஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருக்குறள். திருக்குறளுக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருக்குங்க? நிறைய பேர் இருக்குது, என்னென்ன தெரிஞ்சுக்கோங்க. வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, முப்பால், பொய்யாமொழி, தெய்வநூல், உத்திரவேதம், உலக பொதுமறை, இது மாதிரி நிறையா பேர் அடைமொழியால் திருக்குறளுக்கு இருக்குது. திருக்குறள் பற்றி சொல்லணுன்னா திருவள்ளுவர் இயற்றியிருக்காங்க. இதை ஏன் வாயுரை வாழ்த்து இப்படிலாம் மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா திருக்குறள்னே இது ஒரு புனிதமான குறள், அதனால தான் இதை திருக்குறள்னு சொல்கிறோம். இறுதி வேதம், அதனால் உத்தரவேதம்னு. திருவள்ளுவர்னு ஏன் மென்ஷன் பண்ணுறோன்னா ஆசிரியரின் பெயர் திருவள்ளுவர், அதனால் திருக்குறளுக்கு இது மாதிரி ஒரு பேர் வந்திருக்கு. பொய்யாமொழின்னு பொய்க்காத சொற்கள், அதனால தான் பொய்யாமொழின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. வாயுரை வாழ்த்துனா சத்தியமான பாராட்டுன்னு அர்த்தம். தெய்வ நூல்னா தெய்வீக புத்தகம். வள்ளுவ மாலைனா ஆசிரியர் கோர்த்த மாலை, அதனால் வள்ளுவ மாலை. முப்பாளுங்கிறது மூன்று பால், அதாவது மூன்று பிரிவு, அறம், பொருள், இன்பம் என்னும் மூன்று பாக்களை கொண்டதால் இதை முப்பால்னு சொல்கிறோம். தமிழ் மறைன்னு ஏன் சொல்கிறோன்னா தமிழ் வேதம், அதனால் இந்த தமிழ் மறைன்னு சொல்கிறோம். தமிழ் மனு நூல் இப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் நீதி நூல், அதனால் இது தமிழ் மனு நூல். திருவள்ளுவ பயன், ஆசிரியரால் விளைந்த பயன், அதனால் இது திருவள்ளுவ பயன். மற்றும் பொதுமறை, பொதுமறைன்னு ஏன் சொல்கிறோம்னா இது பொதுவான வேதம், அதனால் இதை பொதுமறைன்னு சொல்கிறோம். திருக்குறள் பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், தனியாக ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இதில் 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள் இருக்குது, 3 பால் இருக்குது, அது அறப்பொருள் இன்பம்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிகமான மொழிகளால் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்னா தமிழ் நூல்னா அது திருக்குறள் தான். கிட்டத்தட்ட 40-க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து இந்திய மொழிகள் இல்லாமல் வெளிநாட்டு மொழிகள்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க இந்த திருக்குறளை. இந்த திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக இருக்குது. அடுத்தது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு என்னென்ன அடைமொழி பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம், சமுதாய காப்பியம், சிலம்பு, இதை மாதிரி பெயர்கள்லாம் சிலப்பதிகாரத்திற்கு இருக்குது. சிலப்பதிகாரம் பற்றி சொல்லணுன்னா இதை எப்படி பிரிக்கலான்னா சிலம்பு பிளஸ் அதிகாரம் அப்படின்னு பிரிக்கலாம். இரு சொற்களால் ஆனது தான் சிலப்பதிகாரம். சிலம்பு காரணமாக விளைந்த கதை, அதனால தான் இது சிலப்பதிகாரம்னு சொல்கிறோம். இது வந்து 50 காப்பியங்களில் ஒன்று. அடுத்தது இந்நூல் பாட்டிடையிட்ட தொடர்நிலை செய்யுள் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை இந்த காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் இந்த மூன்றையுமே காணலாம். கிபி 2-ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனைய நூல்கள் மற்ற நூல்கள்லாம் வந்து அரசனையோ தெய்வங்களையோ இல்லை பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்க, சிலப்பதிகாரம் வந்து கோவலன் அப்படிங்கிற ஒரு குடிமகனை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டதால் தான் இதனை குடிமக்கள் காப்பியம்னு சொல்கிறாங்க. இந்த சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோ அடிகள். இவங்க புகழ்பெற்ற சேரமன்னன் செங்குட்டுவனுடைய தம்பி அப்படின்னும் கருதுகிறாங்க. அடுத்தது சீவக சிந்தாமணிக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மணநூல், உரையுடையிட்ட பாட்டுடை செய்யுள், இது ரெண்டும் சீவக சிந்தாமணிய அடைமொழிகளால் குறிப்பிடப்படும் பெயர்கள். நெக்ஸ்ட் ஒன் கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா கம்ப நாடகம், ராமாவதாரம், ராமகதை, கம்ப சித்திரம், இது மாதிரி பெயர்கள்லாம் இருக்குது. ராமனோட வரலாற்றை கூறும் நூல் தான் இந்த கம்பராமாயணம். கம்பர் அப்படிங்கிறவங்க இயற்றியதால் இதை வந்து கம்பராமாயணம் சொல்கிறோம், அதாவது கம்பர் படைத்த ராமாயணம், அதுதான் கம்பராமாயணம். அடுத்தது அகநானூறு. அகநானூறு வந்து நெடுந்தொகைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பழமொழி. பழமொழிக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா மூதுரை, முதுமொழி, உலக வசனம் இப்படிங்கிற பெயர்கள்லாம் பழமொழிக்கு இருக்குது. அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா பெருங்குறிச்சி,
பெருங்குறிஞ்சி காப்பிய பாட்டு, நறுந்தொகைக்கு வெற்றி வேர்க்கை, உளத்திப்பாட்டு முக்கூடர் பல்லு, கொங்குவேல் மாக்கதைக்கு பெருங்கதை அப்படிங்கிற பேர் இருக்குது. அடுத்தது இரட்டை காப்பியம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள். அதாவது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். பௌத்த காப்பியம்னு எதை சொல்கிறோன்னா, மணிமேகலையும் குண்டலகேசியும் பௌத்த காப்பியங்கள். அடுத்தது நீலகேசி திருட்டுக்கு நீலகேசிங்கிற பெயர் உண்டு. தமிழர் வேதம்னா திருமந்திரம். சின்னூல் அப்படின்னா நேமி நாதம் அப்படிங்கிற அடைமொழி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பெரிய புராணம். பெரிய புராணம்க்கு என்னென்ன பெயர்கள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, திருத்தொண்டர் புராணம், வழிநூல், சேக்கிலார் புராணம் அப்படிங்கிற பெயர்கள்லாம் இருக்குது. பெரிய புராணத்தை சேக்கிலார் வந்து இயற்றிருக்காங்க, அதனால தான் சேக்கிலார் புராணம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு எந்த நூல்களை சொல்கிறோன்னா, இலக்கண விளக்கம், அதை தான் குட்டி தொல்காப்பியம்னு சொல்கிறோம். அடுத்தது வஞ்சி நெடும் பாட்டு, அதற்கு பட்டினப்பாலை அப்படிங்கிற அடைமொழியால் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், கலித்தொகைக்கு கற்றறிந்தோர் ஏத்தும் தொகை, அதுதான் கலித்தொகை. நெக்ஸ்ட் ஒன், புறநானூறு. புறநானூறுக்கு புறம், புறப்பாட்டு, தமிழர் வரலாற்று களஞ்சியம் இப்படிங்கிற பெயர்கள்லாம் புறநானூறுக்கு இருக்குது. அடுத்தது புலவராற்றுப்படை, அதற்கு திருமுருகாற்றுப்படைன்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், பானாறு. பானாறுங்கிறது பெருமானாற்றுப்படைக்கு தான் பானாறுன்னு அடைமொழி இருக்குது. கூத்தர் ஆற்றுப்படைனா மலைப்படு காடாம். புலவராற்றுப்படைனா திருமுருகாற்றுப்படை, பானாறுனா பெருமானாற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படைனா மலைப்படு காடாம். நெஞ்சாற்றுப்படைனா முல்லை பாட்டு. நெஞ்சாற்றுப்படைனா என்னது? முல்லை பாட்டு. நம்ம சேனலில் ஒரு டாபிக் எடுத்துட்டோன்னா அதில் இருக்க மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினையும் கவர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதாவது இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டினையும் சேர்த்து தான் நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தரோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இன்னும் ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வேணும், இல்லை இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து எங்களுக்கு கொஸ்டின் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணாலும் நாங்கள் கண்டிப்பாக அதிலேருந்து வீடியோ வந்து உங்களுக்கு போடுவோம். இந்த வீடியோஸோட பிடிஎஃப்லாம் வேணும்னா டிஎன்பிஎஸ்சி பாப்பில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கண்டிப்பாக சென்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோவெலாம் எதையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.